பேச்சுக்கும் மரியாதை கொடுக்க தான் செய்கிறாங்க. கூமுட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. நீங்கள் தம்பி தம்பின்னு பேசிட்டு இப்போ பகையாளியாக பேசுகிறீங்க. கொள்கை கோட்பாடு மட்டும் இல்லை, கொள்கையை வச்சே ஒருத்தவங்களை வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற அவங்க ஃபஸ்ட் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே போட்டு தள்ளலாங்கிற பிளானில் பேசுகிறாங்களா? சீமான் சாருக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக பேசுங்க, உங்களோட கொள்கைகளை பேசுங்க, உங்களோட நீங்கள் கேள்வி கேளுங்க, மேடை போட்டு கத்துங்க, கேள்வி கேளுங்க. இன்றைக்கும் விஜய் ரசிகர்லேருந்து எத்தனையோ அஜித் ரசிகர்லேருந்து எத்தனை பேர் இருக்காங்க ரசிகர்கள். தெலுங்கு தேச மக்களை பேசுனதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜய் மாநாடு முன்னாடி வரைக்கும் தம்பி தம்பின்னு ரொம்ப பாசமெல்லாம் கொழுஞ்சிட்டு இருந்தாரு. இப்போ மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா திட்டிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் முதல் மாநாடே நடந்திருக்கு, இன்னும் நாங்கள் செயல்லையே இறங்கலைங்க. அதுங்களே ஏன் இவ்வளவு பேச்சு, இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இவ்வளவு அடிதடி, இவ்வளவு ஒரு கொச்சைத்தனமான பேச்சுக்கள் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு ஒரு கொள்கைகள் இருக்கும். அதில் 10-4 கொள்கையை 4 பேருக்கு பிடிக்காது, மிச்சம் இருக்க எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு கொள்கையை வச்சே ஒருத்தவங்களை வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறேன். அவங்க ஃபஸ்ட்டு செயல்முறைக்கு வரட்டும், அதை எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். செயல்படுத்தி சக்ஸஸ் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே கொண்டாடுவோம். செயல்படுத்த தெரியாமல் ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார், ஒரு திட்டம் கொண்டுட்டு வரனா அது வந்து வெறும் திட்டமாக மட்டும் இருக்கிறது இல்லாமல் மக்களுக்கிடையே எவ்வளவு நன்மையை பயக்குது, எவ்வளவு செயல்பட முடியுதுங்கிறத நான் பார்த்துட்டு தான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் விஜயோட அவரோட மாநாட்டில். ஸோ அது மாதிரி செயல்படுத்தட்டுமே. இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க சொன்னபடியே பார்த்தீங்கன்னா குழந்தைன்னே வச்சுக்கோங்க, அரசியலுக்கு விஜய் சார் வந்து குழந்தை தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, குழந்தை தான். இன்னும் எழுந்து நடக்கவே இல்லை. நடக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் வேணாமேங்க, இவ்வளோ விஷயங்கள் தேவையே இல்லையேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்போ இது வந்து விஜய் சாருக்கு தான் சாதகமாக போகுது. எதனால இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க, இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மாநாட்டில் அவ்வளவு கூட்டம், இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. ஏங்க அவங்க ரசிகர் சார்பாகவே வந்திருக்கட்டுமே, இல்லை தொண்டனாக வந்திருக்கட்டுமே, இருக்கட்டுமே. ஒரு கட்சி வருது அப்படின்னா அவங்களோட கொள்கைகளை கேட்கணுங்கிறது எல்லாரோட ஆர்வமும் இருக்கும். அவங்களோட கொள்கையில் முன்ன பின்ன முரண்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அவர் தெளிவாக சொன்னார், பிளவுவாத அரசியலை நான் பண்ண மாட்டேன், என்றைக்குமே அது உள்ளே கொண்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னா, மேக்சிமம் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே போட்டு தள்ளலாங்கிற பிளானில் பேசுகிறாங்களான்னு தெரியல. அதாக கூட இருக்கலாம், அவ்வளவு ஆர்ப்பாட்டம் தேவை இல்லைங்கிற எல்லாருக்கும் என்னென்னா, டிஎம்கே பற்றி பேசிட்டாங்க, டிஎம்கே பற்றி பேசுனாங்க, மற்ற கட்சியை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே டிஎம்கேல உள்ள திராவிடத்தை அவர் எடுத்தார்ல, கையில் எடுத்தார்ல, அது ஒரு பெரிய விஷயம் தானே. திராவிடம் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே வராதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவே ஆயிடுச்சா, உருவாக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவே இருக்குது. இதில் எங்கே ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ எனக்கு என்னென்னா, சீமான் சாருக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக பேசுங்க, உங்களோட கொள்கைகளை பேசுங்க, உங்களோட திட்டங்களை பேசுங்க. ஏன் இன்னொரு கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணி அவங்களோட இதை பற்றி பேசணுங்கிறதா என்னோட கேள்வி. அதுவே ரொம்ப தப்புன்னு சொல்கிறேன். யாருமே இங்கே புத்திசாலி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதி புத்திசாலின்னு யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா? 100% எல்லாமே தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அவரே சொல்ல முடியாது. அவரே கூப்பிட்டு கேட்டாலுமே 100% நான் எல்லாம் தெரிஞ்ச அறிவாளின்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் தெரியாமல் தானே இருக்கும். இன்னும் அவர் வரட்டும், செயல்படுத்தட்டும், அவர் சொன்ன திட்டங்களை ஒன்று செயல்படுத்தலையா, அப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க, மேடை போட்டு கத்துங்க, கேள்வி கேளுங்க. நான் உங்களுக்காண்டி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன், உங்களை கேள்வி கேட்குற உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம், அது தப்பு இல்லை. பிரேம்லதா அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, முன்னுக்கு முரணாக வந்து சீமான் அவர் பேசிகிட்ருக்காரு, அவர் பேசுகிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு கூட்டணி யார் வேணாலும் வைக்கலாம்னு சொன்னதுனால சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும், செயல்படுத்தட்டும். அவங்க செயல் திட்டங்கள்லையோ கொள்கையிலையோ செயல்படுத்தும் போது வரக்கூடிய முரண்பாடுகள்லாம் இருக்குல்ல, அப்போ நம்ம பேசலாம். நீங்கள் தம்பி தம்பின்னு பேசிட்டு இப்போ பகையாளியாக பேசுகிறீங்க. கொள்கை கோட்பாடு மட்டும் இல்லைங்க, நாங்கள் அதில் செயல்படுத்துகிற விதத்தை வச்சு நீங்கள் பேசுங்க. தமிழக வெற்றி கழகம் அந்த இக்குக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது, அப்போ அவங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்கலையே, இல்லை இதுதான் சரின்னு பேசலையே, கூமுட்டனா அதுதான் சரின்னு பேசியிருப்பாங்க. இல்லை இக்கு வராதுன்னு எப்படி வேணாலும் ஒருத்தர் நிரூபிக்கணும்னு நினச்சா நிரூபிக்கலாங்க, எப்படி வேணாலும் கொண்டுட்டு போனால் போகலாம். ஆனால் எக்கு சேர்த்தாரு தானே, ஒருத்தவங்களோட மதிப்புக்கும் பேச்சுக்கும் மரியாதை கொடுக்க தானே செய்கிறாங்க. கூமுட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. இல்லை அவங்க என்ன சொல்கிறாரு, ஒன்று ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை, தமிழ் தேசிய பக்கம் இல்லை,
இல்லனா வந்து திராவிடம் வந்த பக்கம் இல்ல ரெண்டுக்கு நடுவுல நின்னா அடிபட்டு செத்து போறோம் தம்பி அப்படின்றாரு. அது செயல்படுத்தட்டும். அவங்க அடிபடுறாங்களா இல்ல ஆக்சிடென்ட் ஆகாம சமாளிச்சு கண்டினியூஸா ஓட்டுறாங்களான்னு செயல்படுத்தினா மட்டும்தானே தெரியும். செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே நீ லாரியில அடிபட்டுருவான்னு சொல்றது தப்பு இல்லை. ரெண்டையும் ஈக்குவலா கொண்டுட்டு போக அவர் எந்த அளவுக்கு திட்டம் இல்லாம ஒரு கொள்கை வராது. ஒரு திட்டத்தை அரு ஒரு இருக்கலாம், ஒரு பிளான் இருக்கலாம். அந்த பிளானை செயல்படுத்தினா மட்டும்தான் சக்ஸஸா ஃபெயிலியரான்னு தெரியும். செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஐயோயோ இது தப்பு அது தப்பு எனக்கு புரியவே இல்லை. டிஎம்கே கட்சியில் கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எங்களை வந்து அழிக்கவே முடியாது இது பண்ண முடியாதுன்னு. எவ்வளோ தன்மையாக சொன்னாங்க. அவரோட கொள்கையை எதையாவது விமர்சித்தாங்களா? ஏன் இவர் மட்டும் அப்படி விமர்சிக்கிறாருன்னு எனக்கு புரியலை. ஃபஸ்ட்டு நம்மளோட கொள்கைகளை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துங்க. நீங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கீங்க கரெக்டாக இல்லைங்களா? மக்களுக்கு என்னென்ன சேவை செய்யலான்னு அதை பற்றி பேசுங்க. ஏன் இன்னொரு அரசியலை பற்றி பேசி இன்னொரு ஒருத்தவங்களோட கட்சியை வந்து மட்டமாக பேசி அவங்கள தாழ்த்தி நம்ம மேலே போகணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறேண்ணா. அவரோட ஓட்டு எல்லாமே எடுத்துருவாருன்னு அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா இருக்குங்க. வெறும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு மட்டும்தான் போட்டு தான் ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியும்னா ரொம்ப தப்பு இல்லை. அப்படி இல்லையே டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. சீமான் அவர் தான் அவரோட கொள்கைகளை எடுத்து வைக்கும் போது யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி மாறுவாங்க? கொள்கைகள் கோட்பாடுகள் ரசிகன் வேறு, எல்லாரும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கும் விஜய் ரசிகர்ல இருந்து எத்தனையோ அஜித் ரசிகர்ல இருந்து எத்தனை பேர் இருக்காங்க ரசிகர்கள். சூர்யா, தனுஷ், யங்ஸ்டர்ஸ் வெறும் விஜய் ரசிகர் மட்டும் இல்லை, சூர்யாலேருந்து தனுஷ்லேருந்து இப்போ ஏகப்பட்ட நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகன் வேறு, மக்களாகவும் தொண்டனாகவும் வேறு. முத அதுவே எங்களுக்கு புரியுங்க. எங்களுக்கு புரியாமல் ஒன்றும் கிடையாது. நான் விஜய் ரசிகர் கிடையாது, நான் அழுத்தமாக சொல்கிறேன், நான் விஜய் ரசிகர் கிடையாது. ஆனால் எனக்கு அவரோட கொள்கை கோட்பாடுகள் செயல்முறையில் வந்தால் எந்த மாதிரி இருக்கும், மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குதுல அதுதான் முக்கியம். ஓகேங்களா? நான் ரசிகனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னோட கொள்கை கோட்பாடும் நீ செயல்படுத்துகிற விதம் நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உடனே ஓகோ ஆகும்னு நான் சொல்லவே இல்லை. 2026 டிவிக்கே விசஸ் டிஎம்கேன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர இவங்க ஜெயிச்சிருவாங்க 100% நான் சொல்லவே இல்லை. ஒரு விஷயம் சப்போஸ் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிச்சு வந்து அந்த செயல்முறை படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த செயல்முறைக்காண்டி தான் வெயிட்டிங்கில் இருக்குது. முன்னாடிலாம் வந்து பேசிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். இப்போல்லாம் மீடியா அப்படி தொட்ட உடனே காட்டி கொடுத்துரும். ஆக்சுவலி கஸ்தூரி மேடம் பேசினதில் கூட அழகாக ஒரு ரிப்போர்ட்டர் தெளிவாக காமிச்சார் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் விஜய் சார் சொல்லியிருக்காங்க நாங்கள் சொல்கிறத விட செயலில் காட்டணும்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு. அந்த செயல் என்னன்னு பார்க்கணும்ல. விஜய்க்கு எதிராக வந்து சீமான் வந்து திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஏன்னா அவர் வந்து வெறும் விஜயை மட்டுமே போர்ட்ரேட் பண்ணி பேசல. டிஎம்கேயும் அவர் போர்ட்ரேட் பண்ணி பேசியிருக்காரு, ஏடிஎம்கேயும் பேசியிருக்காரு, வந்த ஏகப்பட்ட கட்சிகளை பேசியிருக்காரு இப்போ இருந்து அப்போ வரைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க குடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னா கடைசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம சொந்தக்காரங்களாயிருவாங்க. ஒரு 5-6 வருஷம் ஒரே வீட்டில் இருங்க, பக்கத்து பக்கத்தில் இருங்களேன், இது பெரியமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம தமிழர்களோட பண்பாடே பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ மாத்திரம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தமிழராக இதெல்லாம் தாண்டி இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்காரு. எஸ்கே சந்திரசேகர் அவர் வந்து தமிழர் தானே, அப்பா தமிழர்னா பையனும் தமிழராக தானே. சீமான் அவர்கள் வந்து அவர் தமிழ் தேசியம், தமிழர் தான் ஆளணும், டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாரு. ஆனால் அவர் மனைவி வந்து தெலுங்கு இருக்காங்க, இவர் வந்து எப்படி பேசலான்ட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்குறாங்க. எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியை சாடி பேசுகிறதே பிடிக்கல முதல்ல. அது அவங்களோட ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு இது எல்லாருமே ஒன்று தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஸோ யார் வந்தாலும் நாங்கள் வாழ வைக்க தான் இருக்கோம். ஸோ எங்களுக்குள்ள அந்த பிரிவினையே இல்லை, அதுதான் உண்மை. இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா தமிழ் தமிழ் அப்படின்னு பேசினா தமிழர்கள் வேறு மற்றவங்களாம் வேறுனு நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கல, நாங்கள் எல்லாருமே ஒன்றுன்னு தான் நினைக்கிறோம். இப்போயுமே நம்ம மேக்ஸிமம் பிளவுவாத அரசியல் ஏன் வேணான்னு சொல்கிறோம். பாகுபாடுங்கிறது ஒரு தான், மற்ற அந்த இடத்துல எது ஒன்றா வருது? நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு அந்த அரசியல் வேண்டாங்கிறோம். ஸோ இதுலேயே நீங்கள் இவ்வளோ குளறுபடி பண்ண வேணாமே. இன்னைக்கு தெலுங்கு தேச மக்களை பேசினதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதில் தமிழர்கள் தெலுங்கர்னு யாரும் பார்க்கலையே. ஒரு தெலுங்கு தேச ஒரு மக்களை வந்து அபத்தமாக பேசுனது தப்புன்னு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்களா? அது தப்புன்னு தான் சொல்கிறாங்க.
அந்த இடத்துல தமிழரா தெலுங்கா அப்படின்னு நாங்கள் பார்க்கவே இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒன்றாதான் இருக்கோம். அவங்க வீரலட்சுமி அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் அண்ணன் தம்பியா பெரியம்மா பெரியப்பாவா ஒன்றாதான் பழகிட்டு இருக்கோம் சரிங்களா. உடனே வந்துட்டு நீங்கள் வேற உறவு முறையெல்லாம் மாற்றுவீங்க, அதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய இது. விஜய் கொள்கையை வந்து கருவாட்டு சாம்பார் அப்படின்னு திருப்பியும் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டையும் ஈக்குவலாக கொண்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த விதத்தில் கொண்டு போகிறாரு, எப்படிலாம் கொண்டுட்டு போகிறான்னு இன்னும் செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த விமர்சனங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது குழந்தை எழுந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துரும், அவ்வளோதான், அடிபட்டுரும், செத்துரும் அப்படின்னு சொல்கிறத விட நடக்க விட்டு கரெக்டாக நடக்குதா, ஓகேவா, செட் ஆகுமா, இல்லை உண்மையில அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போமே. அது பார்க்கறதுக்கு முன்னாடியே ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? அந்த குழந்தை கத்தியத்துக்கு வந்து அண்ணனை குத்த வருது இல்லை, அதனால பயப்படுறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எந்த குழந்தையும் கத்தி எடுத்து குத்தாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள் பயப்படாதுல்ல, கத்தி அதுக்கு தெரியாதுல்ல. இல்லை ஆக்சுவலி வந்து அப்போ கூட பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சில நேரங்கள்லாம் குத்தி குழந்தைங்க ரைட்டா இல்லைங்களா? பயமறியாத குழந்தைகள் தானே, அதுங்களுக்கு வழி என்னன்னு தெரியாதுல்ல. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. தம்பி விஜய்க்கு கூட்டின கூட்டத்தோட நயன்தாராக்கு அதிகமா 4 லட்சம் பேர் கூட்டினாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிரச்சனை என்ன, அவரோட கொள்கை கோட்பாடா இல்ல அவருக்கு கூட்டின கூட்டமா? எனக்கு அதுவே புரியல. கூட்டின கூட்டத்தினால கொள்கை கோட்பாடு பிடிக்கலையா, இல்ல கொள்கையும் அவங்களோட கோட்பாடும் பிடிக்காதனால கூட்டம் பிடிக்கலையா? ரெண்டு விஷயம் இருக்குல்ல. அவருக்கு அதுதான் நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு விமர்சனம். எனக்கு என்னன்னா நீங்க கொள்கை ரீதியா விமர்சனம் பண்றீங்களா, அதையும் டீசெண்டா பண்ணும்போது ஏத்துக்கிறோம் ஓகேங்களா. இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு செயல்படுத்தும் போது செயல் திட்டங்கள்ல மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோங்கிறோம், வேற ஒன்றும் சொல்லல. சீமானோட முன்னாள் காதலி இருக்காங்களா, அவங்க வந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து சீமானை திட்டி வீடியோ போட்டிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து என்னன்னா ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல அரசியல் மட்டும் இல்லை சினிமாலேயுமே எல்லாத்துலேயுமே அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள இன்வால்வ் ஆகுறது வேணான்னு தோணுது. விஜய் சார் சொன்ன மாதிரி யாரோட பர்சனல் லைஃபையோ யாரையுமே அசிங்கமாக பேசியோ யாரையுமே ரொம்ப கேவலப்படுத்தியோ குடும்பத்தை இழுத்தோ அந்த மாதிரி பேசி அரசியல் பண்ண வேணாமேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண விரும்புவாங்க. அதுதான் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனை வந்து சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்களும் மக்களில் ஒருத்தவங்க அவங்க யாருக்கு வேணாலும் ஆதரவு தெரிவிக்கலாம், அது தப்பு இல்லை. பட் யாரையும் போர்ட்ரேட் பண்ணி பர்சனல் லைஃப்லோட இன்க்ளூட் பண்ணி பேச வேணாம், அது ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க ஆதரவு கொடுத்தது அது சரியான அது அவங்களோட விருப்பங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும், அது என்னோட விருப்பம். எந்த ஒரு மக்களையும் போயிட்டு நீ இந்த கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கணும், இந்த கட்சிக்கு நீ ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அது சட்டவிரோதமான செயல். விஜய் சாரோட கொள்கை கோட்பாடெல்லாம் பிடிச்சிருக்கு, அவர் வருவார் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேங்கிறதுக்காண்டி நான் விஜய் ரசிகர் கிடையாது. நீங்கள் என்ன விஜய் ரசிகர்னு நீங்கள் என்னால் நீங்கள் விஜய் ரசிகர் தான் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அது என்னோட விருப்பம், நான் யாரோட ரசிகராக இருக்கணுங்கிறது, யாரோட தொண்டனாக இருக்கணுங்கிறது, யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது என்னோட விருப்பமான ஒரு விஷயம், அதில் மற்றவங்க தலையிட முடியாதுல்ல. ஸோ அவங்க அவங்களோட விருப்பம், விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, அவங்களோட கோட்பாடு பிடிச்சிருக்கலாம். இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் செயல்படுறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பேச்சு நம்ம தான் ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கட்சியும் அளவுக்கு அதிகமாக பேச விட்டு இப்போ இன்னும் மாநாடை பற்றி நிறைய பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. நம்ம தான் நான் அந்த கட்சியை பேசி பேசி வளர்த்து விட்றோன்னு நினைக்கிறேன்.